த கிச்சன் விண்டோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து தூதுவேலை இருக்குது இல்லையா, அதை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். தூதுவேலை வந்து ஒரு 1.5 கைப்பிடி எடுத்து அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு வெறும் அந்த இது இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நம்மளுக்கு வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், தோல் உளுந்து. அது கூட வந்துட்டு ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் தேங்காய். இது வந்துட்டு புளி, ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும். இது புளி பேஸ்ட்டாக இருக்கிறதுனால புளி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூடவே வந்து இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இவ்வளவு தான் தேவையானது. நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு எல்லாத்தையும் வதக்கி அரைக்க போகிறோம். நம்ம ஒரு நார்மலாக ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா துவையல் அரைப்போம் இல்லையா, அந்த போல் தான். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றிருப்பேன், அதுக்கு மேலே தேவையில்லை. இதில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம உளுந்தை போட்டு இப்போ வறுத்துடலாம். செவந்து வர அளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா தோல் உளுந்துங்கிறதுனால சீக்கிரம் கருப்பாயிடும். நம்மளுக்கு அந்த உளுந்து வறுப்பட்ட ஒரு மனம் வரும்ல, அதோடு நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்ததெல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். மிளகாய் போட்டுடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அலசி வச்சுருந்த தூதுவேலை கொஞ்சம் நல்லா சுருண்டுருச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஓரளவுக்கு சுருண்டு வதங்கிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் உப்பு, இது புளி பேஸ்ட், இது ரெண்டையும் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். புளி வந்து அந்த நினைக்காத புளி போடுறவங்க வந்து இதிலே வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த சட்டியோட சூப்லேயே வந்துட்டு நான் அது கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுரும், இதிலே போட்டு கிளறிக்கலாம். இப்போ நான் புளி பேஸ்ட்டாக எடுக்கிறதுனால அதுவும் உப்பு எடுத்துருக்கிறேன். அதோட மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது. நம்ம வறுத்து வச்சுருந்தோம்லையே அந்த எல்லா பொருளையும் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இது தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டா சட்னி மாதிரி ஆகிடும், துவையல் மாதிரி இருக்காது. அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் நிதானமாக ஊற்றிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே தெரியப்படுத்துங்க. மீன்வைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.